பொதுகுலச்சார்பு ஐக்கியூ நுண்ணறிவு தொடர்பான வினாக்கள் தொகுப்பு வினாக்களையும் வழிகாட்டலையும் உள்ளடக்கிய என்னுடைய யூடியூப் சேனலில் இணைந்திருக்கின்றீர்கள். இங்கு ஒரு வினாவினை தருகின்றேன். தரவுகளை பாருங்கள். இங்கே கவனியுங்கள், என்னுடைய தோட்டம் ஒன்றுக்கு என்னையே நான் இந்த வினாவுக்கு எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய தோட்டம் ஒன்றுக்கு நீர் வழங்குவதற்காக, நீரை பாய்ச்சுவதற்காக இரண்டு மோட்டர்களை நான் பயன்படுத்துகின்றேன். ஒரே நேரத்தில் இந்த இரண்டு மோட்டர்களும் வேலை செய்ய தொடங்குகின்றன. ஒரே அளவான மோட்டர்களாக இவை இருக்கின்றன. அதேபோன்று ஒரே அளவு நீரை பாய்ச்சக்கூடிய மோட்டர்களாகவும் இருக்கின்றன. ஒரே அளவு நீரை பாய்ச்சக்கூடிய இந்த இரண்டு மோட்டர்களை நான் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்துகின்றேன். ஒரே நேரத்தில் இந்த இரண்டு மோட்டர்களும் நீரை வழங்குகின்ற பொழுது 30 நிமிடத்தில் முழுமையாக நீர் பாய்ச்சப்படுகின்றது. அந்த தோட்டத்துக்கு, என்னுடைய தோட்டத்துக்கு இந்த இரண்டு எல்லா விதத்திலேயும் சமமான இந்த இரண்டு மோட்டர்களையும் ஒரே நேரத்தில் இயக்குகின்ற பொழுது 30 நிமிடத்தில் தோட்டத்துக்கு நீர் முழுமையாக பாய்ச்சப்படுகின்றது. உதாரணமாக காலை பத்து மணிக்கு நான் இந்த மோட்டர்களை இயக்குவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு காலை 10 மணிக்கு இந்த இரண்டு மோட்டர்களையும் நான் தோட்டத்துக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, காலை 10 மணிக்கு பயன்படுத்துகின்ற பொழுது 30 நிமிடங்களில் என்னுடைய வேலை, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகின்ற வேலை நிறைவு பெறுகின்றது. அவ்வாறானால் நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். 10:30க்கு நீர் பாய்ச்சி முடிகின்றது. இது தரம் இரண்டு எல்லா விதத்திலேயும் எல்லா வகையிலேயும் ஒத்த இரண்டு மோட்டர்கள் என்னுடைய தோட்டத்துக்கு காலை 10 மணிக்கு நீர் பாய்ச்சுவதற்காக இயக்கப்படுகின்றது. அவ்வாறு இயக்கப்படுகின்ற பொழுது 30 நிமிடத்தில் நீர் பாய்ச்சப்படுகின்றது. அதாவது 10:30க்கு நீர் பாய்ச்சுகின்ற வேலை நிறைவு செய்யப்படுகின்றது. இங்கு வினாவுக்கு வருகின்றேன். இந்த இரண்டு மோட்டருடன் இதே அமைப்பிலே இருக்கின்ற எல்லா வகையிலேயும் இந்த மோட்டர்களை ஒத்த இன்னும் ஒரு மோட்டரும் இணைத்து கொள்ளப்படுகின்றது. என்னுடைய வேலைக்கு இன்னும் ஒரு மோட்டர் இணைத்து கொள்ளப்படுகின்றது. இதே அளவு நீரை தரக்கூடிய மோட்டார் பயன்படுத்தப்படுகின்றது. மறுநாள் இந்த வேலை நடைபெறுவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று 10 மணிக்கு செய்யப்பட்ட வேலை 10:30க்கு நிறைவு பெறுகிறது. நாளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை இன்னும் ஒரு மோட்டார் இந்த வேலைக்காக என்னால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அவ்வாறானால் எத்தனை நிமிடங்களில் நீர் பாய்ச்சுகின்ற வேலை நிறைவு பெறும் என்பதுதான் இங்கு கேள்வி. நாளையும் காலை 10 மணிக்கே நாங்கள் நீர் பாய்ச்சுகின்ற வேலையை தொடங்குகின்றோம். அவ்வாறு தொடங்குகின்ற பொழுது எத்தனை நிமிடத்தில் முழுமையாக நீர் பாய்ச்சப்படும் என்பதுதான் இங்கு கேள்வி. தெளிவாக இங்கு நான் விடயத்தை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். ஆரம்பத்திலே இன்றைய நிலைமையை கூறினேன், இன்றைய வேலையினை கூறினேன். இரண்டு மோட்டர்கள் 30 நிமிடத்தில் நீர் பாய்ச்சி முடிகின்றன. நாளை இதே மாதிரியான இன்னும் ஒரு மோட்டரை நான் பயன்படுத்துகின்ற பொழுது எத்தனை நிமிடத்தில் முழுமையாக நீர் பாய்ச்சப்படும் என்பதனை நீங்கள் கூற வேண்டும், நீங்கள் காண வேண்டும். 10 மணிக்கே நாங்கள் நாளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அவ்வாறானால்
எத்தனை மணிக்கு நேர் பார்க்கப்படும் இதனை எவ்வாறு நீங்கள் காண்பது என சிந்தியுங்கள் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டு மோட்டர் பாவிக்கப்படுகின்ற பொழுது 30 நிமிடம் தேவைப்படுகின்றது என்று சொன்னார் இரண்டு மோட்டர் பாவிக்கப்படுகின்ற பொழுது 30 நிமிடம் தேவைப்படுகின்றது என்று சொன்னால் இந்த அமைப்பிலே தான் நீங்கள் விடையினை அணுக வேண்டும் இவ்வாறான பல வகையான பல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பல உதாரணங்களுடன் கூடிய கேள்விகளை நீங்கள் எதிர்நோக்கி இருப்பீர்கள் அல்லது எதிர்நோக்குவீர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய இந்த அமைப்பில் இந்த வழிகாட்டலிலே தான் நீங்கள் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இலகுவாக விடையினை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இரண்டு மோட்டருக்கு 30 நிமிடம் என்று சொன்னால் ஒரு மோட்டரை பாவித்து இருந்தால் எத்தனை நிமிடம் வரும் என்பதனை நீங்கள் முதலில் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ரெண்டு மோட்டருக்கு 30 நிமிடம் என்று சொன்னால் யதார்த்தமாக நீங்கள் யோசியுங்கள் ஒரு மோட்டரை நீங்கள் பாவித்தால் இதை போல் இருமடங்கு நேரம் எடுத்திருக்கும் அதாவது 60 நிமிடம் எடுத்திருக்கும் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் யதார்த்தமாக நீங்கள் சிந்தித்தால் அதை விளங்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மோட்டரை நீங்கள் பாவித்தால் 60 நிமிடம் எடுத்திருக்கும் நேரம் எடுத்திருக்கும் இதை அடிப்படையாக வைத்து இனி எத்தனை மோட்டரை கேள்வியாக தந்தாலும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு மோட்டருக்கு ஒரு மோட்டர் பாவிக்கப்பட்டால் 60 நிமிடம் என்று சொன்னால் தற்பொழுது வினா எந்த அமைப்பிலே வந்தாலும் உங்களால் விடை காணக்கூடியதாக இருக்கும் 5 மோட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என்று கேட்டாலும் எடுக்கும் என்று கேட்டாலும் உங்களால் கூறலாம் 4 மோட்டார் பாவிக்கப்பட்டால் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று வினா வந்தாலும் நீங்கள் விடையினை காணக்கூடியதாக இருக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது ஒரு மோட்டருக்கு எவ்வளவு நேரம் என்பதனை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு மோட்டார் பாவிக்கப்பட்டால் 60 நிமிடம் எடுக்கும் தற்பொழுது கேள்வியை நாம் மீண்டும் நினைத்து பாருங்கள் இரண்டு மோட்டருடன் இன்னும் ஒரு மோட்டரை தான் நாளைக்கு நான் பாவிக்க இருக்கின்றேன் ஆகவே மொத்தம் 3 மோட்டர் மொத்தம் 3 மோட்டர் நீர் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்படும் எனவே இந்த 60-ஐ அந்த 3 மோட்டர்களினால் பிரிக்க வேண்டும் இந்த 60 நிமிடம் என்பதனை 3 மோட்டரினால் நீங்கள் பிரிக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் பிரித்தால் 20 என்பது வரும் அதாவது 20 நிமிடம் என்பது விடையாக வரும் ஆகவே ஒரே தன்மையான ஒரே அளவான 3 மோட்டர்களை நான் நாளை பாவித்தால் 20 நிமிடங்களில் நீர் பாய்ச்சுகின்ற வேலை நிறைவு பெறும் அதாவது 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டால் காலையிலே 10:20 அந்த வேலை முடியும் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டால் காலை 10:20 அந்த வேலை முடியும் இவ்வாறு தான் இத்தகைய கேள்விகள் வருகின்ற பொழுது இது மனித மனித்தியாலம் என்கின்ற அடிப்படையிலேயும் பல வினாக்களை நீங்கள் பார்க்கலாம் இங்கு மனிதர்களுக்கு பதிலாக நாங்கள் மோட்டரை தந்திருக்கின்றோம் மோட்டரை பயன்படுத்துகின்றோம் இந்த வினாவிலே ஆனால் மனிதர்களாக தந்தாலும் சரி மோட்டராக தந்தாலும் சரி வேறு பொருட்களை தந்தாலும் சரி நீங்கள் முதலில் காண வேண்டியது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மோட்டருக்கு அல்லது ஒரு இயந்திரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதனை முதலில் நீங்கள் காண வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் இது மோட்டரோட சம்பந்தப்பட்ட கேள்வி ஒரு மோட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதனை நான் கண்டேன் 60 நிமிடங்கள் 3 மோட்டர்கள் நாளை பாவிக்கப்படும் ஆகவே 3-ஆல் நீங்கள் பிரிக்க வேண்டும் பிரிக்கின்ற பொழுது 20 நிமிடங்கள் நாளைய வேலைக்கு எடுக்கும் 20 நிமிடங்களில் நீர் பாய்ச்சுகின்ற வேலை நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்